Hello guys, Marupudiyan channel ku unga ellarum varavirukren. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் என்னடா புதுசா சாக்லேட்லாம் வச்சிட்டு இருக்கானே அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சாக்லேட்டை வச்சு ஏதாவது பண்ண போறோம் அது என்னன்னு தெரியல. எல்லா சாக்லேட்டையும் ஃபர்ஸ்ட் panல போட்டு அதை வந்து சூடு பண்ண போறோம். அது என்னாக போதோ அதை நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். So in the chocolate time we are going to do it. How do we do it? Pan eduthachu. So pan eduthitu first aduppa pathiralam. Aduppa pathathukku vandu soot eduthu gas on pannittu அடுப்பு பத்தியாச்சு பேனை வச்சுட்டேன். பேன் சூடாகட்டும். ஸோ பேன் வந்து சூடாகிட்டு இருக்கு. அது வரைக்குள்ள வந்து நம்ம இந்த சாக்லேட் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம இப்போ எல்லா சாக்லேட்டையும் பிரித்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஸ்னிக்கர்ஸு, அதுக்கப்புறம் மாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கிட்கட்டு, டைம் அவுட்டுன்னு ஒரு சாக்லேட்டு, அது வந்து இங்கே துபாயில் இருக்கிறது, கேட்பரியோட ப்ராடக்ட் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க பவுண்ட்ரிக்கு. அதுக்கப்புறம் வந்து பிக் பிரேக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டு, ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட்டு இங்கே துபாயில். அதுக்கப்புறம் ஃபியோரின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டு. ஸோ 1 2 3 4 5 6 7 மொத்தம் வந்து 7 சாக்லேட் இருக்குது. இந்த 7 சாக்லேட் வந்து நம்ம பேனில் போட்டு சூடாக்க போகிறோம். சூடாக்கிட்டு அது என்னவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது பேன் வந்து வச்சுட்டேன். பேனு சூடாகிட்டுருக்கு. இப்போ பேனில் வந்து ஒரு ஒரு சாக்லேட்டாக நான் போட போகிறேன். ஸோ அடுப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சிடலாம். சாக்லேட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உருகிட்டுருக்கு. சாக்லேட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். அடுப்பு கொஞ்சம் கம்மி வச்சிடுறேன். என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் கருகிற மாதிரி இருந்துச்சு, அதனால கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு என்ன அது பார்க்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாக்லேட் எப்படி ஆயிருக்கு அப்படினு. சாக்லேட் எல்லாம் ஃபுல்லா மெல்ட் ஆகி சாக்லேட் உள்ள வேஃபர் மட்டும் அப்படியே தனியா இப்போ அப்படியே உங்களுக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் குக் ஆற வரைக்கும் நம்ம பிடிச்சிட்டு இருக்கலாம். இது மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி பார்க்குறாந்தா நானே ஃபஸ்ட் டைமு. ஸோ நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பண்ண வேணாம். இது வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வருது. என்ன ஸ்மெல்லுனா நம்ம டீ வந்து ரொம்ப டைமு நம்ம அடுப்பில் வச்சுட்டா ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் மாதிரி வருது. ஸோ இதில் வந்து இந்த பவுண்டரி சாக்லேட் போட்டிருக்கனால இந்த கோகோனட்டோட ஸ்மெல் வருது. ஸோ அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் சாக்லேட் ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகி நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கு. வேஃபர் மட்டும் அதை உடைக்க முடியல, கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு. சாக்லேட் எல்லாமே எல்லா சாக்லேட்டும் நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். அதை ஒரு சின்ன பவுலில் வந்து மாற்றி வச்சிடலாம், அப்படின்னா பிளேட்டில் மாற்றிடலாம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து டேஸ்ட் பண்ண முடியும். சாக்லேட்டை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பண்ண சாக்லேட்டை வந்து தட்டையில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ இது சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது ஒரு மாதிரியான லேகியோ மாதிரி இருக்குது. லேகியோன்னா ஒரு நல்ல காஸ்ட்லியான லேகியம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. சாக்லேட் வாசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வேஃபர்ஸ்லாம் வந்து அதோடய மெல்ட் ஆகிருக்கனால இதோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, ரொம்ப தித்திக்கிற ஸ்வீட்டாக வந்து இல்லை, ஒரு நார்மலான ஸ்வீட்டில் தான் இருக்குது. இதோட ஸ்மெல் வந்து ஒரு ஒரு மாதிரியான தீஞ்ச ஸ்மெல் மாதிரி இருக்குது. சாக்லேட் ரொம்ப கருகிருச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் வேஃபரோட சாப்பிட்டு பார்க்குறேன். வேஃபரோட சாப்பிடும் போதும் அதோட டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நம்ம எப்போவும் சாப்பிட்ற சாக்லேட் மாதிரி இல்லை. நேச்சுரலாக நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. மேபி அந்த பழத்துலேருந்து செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. சாக்லேட் வந்து நான் இந்தளவுக்கு இருக்குன்னு நான் வந்து எதிர்பார்க்கல. நானும் சாப்பிட்டேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டாங்க. ஸோ அவங்களும் சொன்னாங்க இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.